அன்பா, இந்த கேஸ் ஃபைலை நான் பார்த்துட்டேன், நீயும் ஒரு செக் பண்ணிடு. முக்கியமாக அந்த ஒரு டிடி கேஸ் பார்த்தல, அதை முத போய் பாரு. கிச்சனில் காஃபி கப்பு ரைட் ஹேண்டில் இருந்துச்சு, லேப்டாப்பில் மவுஸ் ரைட் ஹேண்டில் இருந்துச்சு, வாட்சை லெஃப்ட் ஹேண்டில் கட்டியிருந்தாங்க. ஆப்வியஸாக பார்த்தா அவங்க ரைட் ஹேண்ட் யூஸர். அவங்களே வெட்டியிருந்தா கூட இவ்வளோ டீப்பாக அங்கே வெட்டியிருக்க முடியாது. அப்போ யாரோ கார்த்திக், எவிடன்ஸ் சார். ஒரு ஃபுட்பிரிண்ட்ஸ் கதவுக்கு ஓரமாக இருந்துச்சு, அதை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது 20-25 மாதிரி இருக்குது. மற்ற சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம லேபுக்கு அனுப்பியாச்சு சார். அப்புறம் டீமோட ஃபோனை அன்லாக் பண்ணோம் வித் யுவர் பெர்மிஷன். ஓகே, கேரி ஆன். தேங்க்யூ சார். பாண்டியன் சார், என்ன பண்ணுறீங்க? அவங்க இறந்தவங்க, 15 மினிட்ஸ் மேலே ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க முடியாது, பாடியில் பிளட் ஃப்ளோ ஃபங்க்ஷன் ஆகாது. பாண்டியன், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், இவர் தான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணது. ஹலோ சார், ஐ எம் நந்தா, எல்ஐசி ஏஜென்ட்டாக இருக்கு சார். நைட் எப்பயும் போல் லக்கியை வாக்கிங் கூட்டி ரிட்டர்ன் வரும்போது புதுசாக டோர் பார்த்து ஸ்மெல் பண்ணேன். நான் பெருசாக கண்டுக்கலை, நார்மலாக போயிட்டேன். அதுக்கப்புறம் லக்கி விடாமல் கத்திட்டே இருந்தேன் சார். டவுட்டாகி ஓப்பன் பண்ணி பார்த்தது தான் சார். உடனே போலீஸ் கால் பண்ணிட்டேன் சார். மற்றபடி தெரிஞ்சவங்களாம் இல்லை, ஜஸ்ட் நெய்பர்ஸ். ஓகே ஓகே, பாண்டியன் அந்த ஃபைல் எடுங்க. உங்கள் பாலிசியோட ஃபார்மான் பாருங்கள் சார். ஆமாம் சார். பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்களே பாண்டியன், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சாருக்கு 5 ஃப்ளாட்ஸ் இருக்காமே, இது உட்பட சார். ஆமாம் சார். பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்க, எதுவும் மறக்கிறீங்களா? நந்தகுமார் அவங்க ஹஸ்பண்ட்ட ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுங்க சார் கேட்டேன். பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்டேன், வெறும் சைன் தான் சார் கேட்டேன். அவங்க அந்த ஃபார்ம் பார்த்தாங்க கூட தெரியல சார். ஒர்க் விஷயமா தான் சார் பேசினேன். ஓகே நந்தகுமார், நோ இஷ்யூஸ். உங்கள் டீட்டெயிலை பாண்டியனை கொடுத்துருப்போங்க. ஓகே சார். சார், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஏதாவது ஹெல்ப்னா கேளுங்க, நான் பண்ணுறேன். என் கோயில்னு கூப்பிட்டா வாங்க. ஓகே சார். சொல்லு கார்த்திக். ஃபோனை அன்லாக் பண்ணியாச்சு. தேங்க்யூ சார். கார்த்திக், ஒன் சைம் வாங்க சார். இந்த இடத்த எக்ஸாமின் பண்ணியாச்சா? இல்லை, இனிமே தான் சார். இந்த ஸ்ப்ரேயில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும், அவன் தான் நம்ம தேடிட்டு இருக்க ஆள் சார். அது எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? இந்த வீடியோவில் இருக்க பொசிஷனும் அங்கே இருக்க பொசிஷனையும் பாருங்க. சார், என்கொயரி ரிப்போர்ட் படி டாக்ஸிகேட் பண்ணியிருக்காங்கன்னு வந்திருக்கு சார். அவ்வளோதான், கேஸ் முடிஞ்சு, சிம்பிள். ஏய், இது உன்னோட பாலாடா? இதுவே என்னோட தான். டேய் டேய் சார். ஹாய்ன்பா. ஹாய் சார். உன்னை இந்த ஃபார்மில் பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார், இதே மெயின்டைன் பண்ண பார்க்குறேன். ஓகேன்பா. கேள்விப்பட்ட வெக்கேஷன் போயிட்டு வந்தீங்களே, எப்படி இருந்துச்சு? ஃப்ரீ ஆகிட்டீங்களா? மைண்டு ஃப்ரீ ஆயிடுச்சா? மைண்டு ஃப்ரீ ஆயிடுச்சு சார். தங்கச்சோட ஞாபகம் மட்டும் இடையில வந்து வந்து போயிட்டுருக்கு சார். ஓகேன்பா, நான் வேறு பழசெலாம் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கேன். எப்படின்பா இந்த கேஸை சூசைடுன்னு சொல்கிறாங்களே, அப்படியா சார்? அந்த வெள்ளை பட்டாம்பூச்சியை பாருங்கள் சார், அது லைஃப் டைமே ஆஃபர்லேருந்து ஒன்றே தான் சார். ஆனால் அது உலகத்தை சுற்றி பார்க்க ஆசைப்படுது. ஆனால் நமக்கு இவ்வளோ பெரிய லைஃபை கொடுத்தோம், அசால்ட்டாக சூசைட் பண்ணிக்கிறாங்க சார். அப்போ நீங்களும் சூசைடுன்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை சார், இந்த கேஸில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, அதை நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேன்பா, குட் லக். இப்படியே டியூட்டியில் ரீஜாயின் பண்ணிடாதீங்க, சேவ் பண்ணிட்டு வாங்க.